ஜெயலலிதாவிற்காக தவ வாழ்க்கை வாழ்ந்தவர் சசிகலா என தான் பேசியதாக திரித்து கூறப்பட்டுள்ளதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் கோகுலேந்திரா விளக்கம் அளித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் செல்விக்குமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். செல்வி, ஜெயலலிதாவினுடைய வாழ்க்கைக்காக தன்னுடைய தவ வாழ்க்கை மேற்கொண்டவர் திருமதி சசிகலான்னு நீங்க பேசியிருக்கீங்க, என்ன காரணம்? இல்லை, உங்க கேள்வியிலேயே நிறைய மாறுபாடு இருக்கு. முதலமைச்சரை மிக வந்து ஒரு தரக்குறைவாகவும், அந்த தரக்குறைவாக பேசினதில் சம்பந்தப்பட்ட அந்த இன்சிடெண்ட்டில் ஒரு பெண், அந்த நேரம் கட்சியில் தலைவராக இருந்தவங்க, அவங்க காலில் விழுந்து இவர் ஒரு நன்றி உணர்வை காமிக்கும் பொழுது அப்படிங்கிற ஒரு சம்பவத்தை தான் இவர் வந்து கொச்சைப்படுத்துகிறார். ஸோ உதயநிதி ஸ்டாலின் பேசினது, எடப்பாடி ஒரு எடுபிடி, மோடிக்கு எடுபிடி, அவர் ஒரு டெட்பாடி, தன்னுடைய பதவிக்காக காலில் விழுந்தவரை ஒரு நன்றியுணரை இது காட்டக்கூடிய கலாச்சாரம் எங்கிட்ட இருந்தது. அம்மாவை தவ வாழ்க்கை வாழ்ந்தாங்க, அவங்க கூட இருந்தவங்க. இவரை விட இவருக்கு அம்மா மாதிரி, இவருடைய வயது வந்து அவங்க அனுபவம் தான் இவர் வயதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் ஒரு லேடியை வந்து இந்த மாதிரியாக பேசுறது வந்து வன்மையாக கண்டிக்கப்படுது அப்படிங்கிறத தான் சொன்னேன். அரசியலாக அரசியல் ரீதியாகத்தான் எதிர்கொள்ளணுமே தவிர, இது மாதிரி தனிப்பட்ட விமர்சனங்கள் பண்ணக்கூடாதுங்கிறத ஒட்டுமொத்த பெண்கள் ஒட்டுமொத்த ஒரு நிலை அந்த இன்சிடெண்ட்டில் சொல்லும் பொழுது, அம்மாவோட இருந்தவங்க, அன்னைக்கு கட்சி தலைவராக அவங்க இருந்தவங்க, அதுக்கப்புறம் கட்சியில் மாறுபட்ட கருத்துக்கள், மாறுபட்ட சூழ்நிலைகள் வந்துருச்சு. முடிவில் நான் சொன்னதே, எங்களுடைய இரு கண்கள் அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் இபிஎஸ், அண்ணன் இபிஎஸ், அண்ணன் ஓபிஎஸ். ஒருவேளை திருமதி சசிகலா வெளியே வந்த பிறகு உங்களுக்கு ஏதாவது மனமாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போவும் என்னோடய ஸ்டாண்டை சொல்கிறேன், எப்பவும் என்னோடய ஸ்டாண்டை சொல்கிறேன். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழி நடத்தக்கூடிய முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர். உதயநிதியை பொறுத்த வரைக்கும் வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் அரசியல்வாதி, ஒரு அக்காவா ஒரு தம்பிக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசனை அப்படின்னா என்ன வரும்? கண்டிப்பாக, அவரும் எதிர் அணியில் இருந்தாலும் எதிர் வரிசையில் இருந்தாலும் என்னுடைய தம்பி. சொல்லப்போனால் என் மகன் வயசு, எனக்கு இன்றைக்கி 54 வயசாகுது, என் மகன் வயசு இருக்கலாம், என் தம்பி வயசு இருக்கலாம், அவர்களில் வந்து அந்த மாதிரி உள்ள ஒரு இதில் என்னுடைய குடும்பத்தில் ஒருவராக நினச்சி அந்த தம்பிக்கு நான் சொல்வது, அந்த மகனுக்கு நான் சொல்வது, ஒரு தாயாக பெண்களை பொறுத்தவரையிலே பொதுவாக அரசியல் ரீதியாக யாரை வேணாலும் எப்படி வேணாலும் பேசிடலாங்கிற எண்ணத்தை நீங்கள் விட்டுறணும்.